வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க ராமகிருஷ்ணன் நாயக், ஒரு 26 ஆண்டுகளாக நிதித்துறையில ஆலோசகரா செயல்பட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு சர்டிஃபைடு ஃபினான்சியல் பிளானர், அங்கீகரிக்கப்பட்ட நிதி முதலீட்டு ஆலோசகர், தக்ஷின் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தினுடைய இயக்குனரா இருக்கீங்க. இப்போ நீங்க வந்து எங்களுக்கு எங்களோட உரையாட வந்தது, நம்ம நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முன் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி சார், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இதுல வந்து நிறைய துறைகள், இப்போ இந்த வந்து நிதி முதலீடு சேமிப்பு காப்பீடுன்னு இதுல நிறைய துறைகள் நம்ம தொடர்ந்து உங்ககிட்ட பேச போறோம். இப்போ இந்த முதல் அமர்வுல நம்ம இந்த வங்கியில ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட், அந்த நிரந்தர வைப்பு நிதி அப்படின்னு நம்ம ஒன்று வைக்கிறோம் இல்லையா, அது குறித்து சில விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. இப்போ என்னென்னா, சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று படித்தேன், இந்த மாதிரி ரிசர்வ் பேங்க் இந்தியா வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது மாதிரி வைப்பு நிதி வைத்தவர்கள் எல்லாம் வந்து அது ஆட்டோ ரினியூ ஆகாது, நீங்கள் தான் ஒவ்வொரு முறையும் போய் அதை ரினியூ பண்ணிக்கணும், அப்படி பண்ணலைன்னா அது வந்து அந்த சாதாரண சேமிப்பு கணக்குக்கு உரிய வட்டி தான் அதுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்வ் பேங்க் இந்தியா சொன்னாங்க. அப்படி எல்லா இதுலேயும் அப்படி நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு இடர்பாடா, ஏன்னா நிறைய பேர் வயசானவங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பென்ஷனர்ஸ் அவங்க எல்லாம் கூட ஏதோ ஒரு சிறிய தொகை அதில் போட்டு வச்சு அதில் வரக்கூடிய சிறிய வட்டியை வைத்து ஏதோ யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு வைங்க, அவங்க ஒவ்வொரு முறையும் இதற்குன்னு ஒரு நடை நடந்து அதை ரினியூ பண்ணணுன்றது அது ஒரு பெரிய வேலை மாதிரி இருக்கேன். இதை என்ன செய்யலாம்னு நினைக்கிறேன் சார்? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி, நிறைய பேருக்கு வந்து ஒரு காமனா ஒரு இருக்கக்கூடிய கேள்வி. இப்போ சோசியல் மீடியாலையும் இது வந்து ஒரு பகிரப்பட்ட ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். இப்போ நிறைய இந்த தகவல் வந்து நிறைய சோசியல் மீடியாலும் வந்தது அந்த டைம்ல, ஜூலைல வந்து ஆர்பிஐ சர்க்குலர் வந்ததுக்கு அப்புறம். ஒரு விஷயம் என்ன என்னன்னா, இந்த சர்க்குலர் வந்ததுக்கு அப்புறம் பெரிய அளவுல வந்து மாற்றங்கள் எதுவும் கிடையாது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு பேக்ரவுண்ட் சொல்றேன். இப்போ வந்து இது இதோட எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற, இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அதாவது வங்கியோட அந்த முதலீடுகள் எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு, அதோட முதிர்வு பர்டிகுலர்லி மெச்சூரிட்டியில எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்குன்ற அந்த தகவலை நான் ஷேர் பண்றேன். அதை வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கான கேள்விகளையும் நம்ம வந்து அட்ரஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணோம். முதல்ல வந்து இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் நம்ம போடும்போதே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதே ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு பண்ண போறாரு அப்படின்னு வைக்கும் போதே வந்து அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டேர்ம்னு சொல்லுவாங்க, ஒரு காலம், இந்த இந்த பர்டிகுலர் காலத்துக்கு வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றது தான் வந்து ஒரு விஷயம் இருக்கும். இது ஒரு வாரத்துல இருந்து இல்ல 15 நாள், மினிமம் ஒரு வாரம் இல்லாத 15 நாள்ல இருந்து 10 வருஷம் வரைக்கும் டெபாசிட்ஸ் இருக்கும். அப்போ அந்த முடிவடைகிற நேரத்துல மெச்சூரிட்டியில எப்படி உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து அந்த நேரத்துலயே ஆஃப் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம. அதாவது ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க நார்மலி, ஆட்டோ டெர்மினேஷன் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஆட்டோ டெர்மினேஷன் என்னன்னா, அந்த பர்டிகுலர் முடிவடைகிற நேரத்துல அதை வந்து அந்த எஃப்டி அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அக்கௌண்ட்டுக்கு, அதாவது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அப்படின்றது வந்து ஆட்டோ டெர்மினேஷன்ற ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஆட்டோ ரெனியூவல்னு சொல்லுவாங்க. ஆட்டோ ரெனியூவல்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்டிகுலர் டேட்ல வந்து அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து முதிர்வடையுது, அந்த டேட்ல வந்து திரும்பியும் அதே பீரியடுக்கு, இப்போ நான் ஒரு வருஷம் டெபாசிட் போட்டிருந்தேன் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த ஒரு வருஷம் பீரியடுக்கு திரும்பியும் ரினியூ பண்ணுங்க அப்படின்னு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம வந்து 1st செப்டம்பர்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்க, 2021ல இருக்கும், நான் ஒரு வருஷத்துக்கான காலத்துக்கு வந்து அந்த முதலீடு செய்யறேன்னு வச்சுக்கோங்க, அந்த 1st செப்டம்பர் அடுத்த வருஷம் 2022ல வந்து நான் ஆட்டோ டெர்மினேஷன் போட்டிருந்தேன்னா அந்த பணம் வந்து என்னோட சேவிங்ஸ் சேமிப்பு வங்கிக்கு சேமிப்பு கணக்குக்கு வந்துடும். அப்படி ஆட்டோ ரெனியூவல் பண்ணியிருந்தேன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு ரெனியூவல் பண்ண பாருங்க, அதே மாதிரி அடுத்த வருஷம் திருப்பியும் ஒரு வருஷத்துக்கு அந்த டேட்ல வந்து ரெனியூ ஆயிடும். 1st செப்டம்பர் 2022ல வந்து ஒரு வருஷத்துக்கு ரெனியூ ஆயிடும். ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து ஒரு 5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ரெனியூ பண்றேன் என்னன்னா, அந்த 2022ல இந்த 5% இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அன்னைக்கு வந்து 5% இருக்கலாம், இல்ல 5.5 இருக்கலாம், இல்ல 4.5 இருக்கலாம், அன்னைக்கு இருக்கக்கூடிய வட்டி விகிதத்தை பொறுத்து இருக்குது. அந்த டேட்ல என்ன
ஒன் இயர்க்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரினியூவல் செய்யப்படும். இப்போ மூணாவது ஆப்ஷன் இருக்கு பாருங்க, மூணாவது வந்து அதாவது இது ரெண்டுமே வந்து டிஃபால்ட்டா வந்து எஃப்டிலேயே வந்து கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு இன்வெஸ்டர் வந்து ஆட் பண்ணிடுவார், ஒரு முதலீட்டாளர் வந்து அந்த டைம்லயே இன்வெஸ்ட் பண்ணும் போதே இதை வந்து அவர் வந்து என்னோட விருப்பம் இது அப்படின்னு சொல்லிடுவார். ஒன்னு ஆட்டோ டெர்மினேஷன், இல்ல ஆட்டோ ரினியூவல். எப்படி எங்க இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இது ரெண்டுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணக்கூடிய சில பேர் இருப்பாங்க. அதாவது அந்த மாதிரி ஆட் பண்ணக்கூடிய டைம்ல தான் இது வந்து இந்த இந்த சர்க்குலருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தேவையை ஏற்படும். அது என்னன்னா முதிர்வடைய நேரத்துல ஒன்னும் ஆட்டோ ரினியூவலும் நடக்கல, இல்ல ஆட்டோ ரெடம்ஷனும் நடக்கல. அப்ப அந்த பணம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ஓவர் டியூ டெபாசிட்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த டேட்ல வந்து கிளைம் பண்ணல, இன்வெஸ்டர் வந்து கிளைம் பண்ணல அப்படின்னா அது ஓவர் டியூன்ற ஸ்டேட்டஸ்க்கு போயிடும். அந்த டேட்ல இருந்து அந்த முதிர்வடைந்த டேட்ல இருந்து 14 நாளைக்குள்ள இன்வெஸ்டர் போய் அதை ரினியூ பண்ண முடியும். அதாவது அந்த டேட்ல இருந்து ரினியூ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செப்டம்பர் இப்ப வந்து 2022 நான் சொன்ன எக்ஸாம்பிள் போய் முதிர்வடையுதுன்னு வச்சுக்கோங்க. 10th September அவர் போறாரு அப்படின்னா 14 நாளைக்குள்ள இருக்கக்கூடிய காலம் அது. அப்போ 1st September இருந்து எனக்கு திருப்பி ஒரு 1 இயருக்கு நீங்க ரினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் ஆப்ட் பண்ண முடியும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து அவர் வந்து பண்ணலாம். சப்போஸ் அது பண்ணல, அந்த ஓவர் டியூ டெபாசிட் வந்து 14 நாளைக்கு மேல போச்சு அப்படின்னா அவருக்கு வந்து அந்த டேட்ல இருந்து ரினியூ பண்ண முடியாது. அவர் என்னைக்கு அணுகிறாரோ அந்த பர்டிகுலர் டேட்ல இருந்து தான் பண்ண முடியும். இதே எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த மாதிரி 1st September முதிர்வடையுது, ஆனா 1st October தான் அவர் போறா அப்படி அப்படின்னா அவர் 1st September இருந்து ரினியூ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. அவர் அதை வந்து 1st October இருந்து பண்ணுங்க அப்படின்னு தான் அவரால் கேட்க முடியும். அந்த இடைப்பட்ட ஒரு மாதத்துக்கு வந்து அவருக்கு சேமிப்பு கணக்குக்குரிய வட்டி கொடுப்பாங்களா? இல்ல, அது வந்து அவரோட பேங்க் வந்து அதே பேங்கா இருந்ததுன்னா சேமிப்பு இதுல கொடுத்துருவாங்க. அதாவது சேம் பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்ததுன்னா சேமிப்பு கணக்கு அதுல இருந்ததுன்னா அது கிடைச்சிரும். அந்த பேங்க்ல அவருக்கு சேமிப்பு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு தனியான ஒரு அக்கௌண்ட்டா நிலுவையில இருக்கும். அந்த அவர் என்னைக்கு ரினியூ பண்றாரோ அன்னில இருந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அந்த பீரியட் வரைக்கும் அவர் ரினியூ பண்ணிட்டு வட்டி இருக்காதா? வட்டி இருக்காது. அந்த பீரியடுக்கு வந்து அவருக்கு வட்டி இருக்காது. அதனால ஒரு இன்வெஸ்டர், ஒரு முதலீட்டாளர் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அவரோட பிக்ஸட் டெபாசிட் எடுக்கிறாங்க இல்லையா, அதே ஒரு கணக்கு, அதே ஒரு வங்கியிலேயே வந்து சேவிங்ஸ் கணக்கு, அதாவது எஸ்பி அக்கௌண்ட்டும் ஒன்று ஓபன் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது பண்ணிட்டாருன்னா இந்த மாதிரி பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இதுதான் ஒரு ஜென்ரல் ஒரு சைக்கிளில் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்திருந்த சர்க்குலரில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த ஜென்ரலாக வந்து அதே அக்கௌண்ட் சேமிப்பு அக்கௌண்ட்டும் அதே இடத்துல இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட்டும் அதே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஆச்சும் கிடைக்கும் அப்படின்றத தான் அந்த இதில் வந்து சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட குறைவாக இருக்கிற பட்சத்தில் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா ஒருத்தர் வந்து 15 நாளைக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 15 நாள் எப்படி போட்டிருக்கிறாரு, அதோட வட்டி விகிதம் வந்து 2.5% வச்சுக்கோங்க. சேமிப்பு கணக்கு, அதாவது சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் வந்து 2.7%. மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் செக்டர் பேங்க்ல 2.7 or 2.75 இருக்கு. 2.7 சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கு. ஆனா பிக்ஸட் டெபாசிட் வட்டி விகிதம் வந்து 2.5%. ஏன்னா வட்டி விகிதம் இறங்கிடுச்சு இல்லையா, லாஸ்ட் ஒரு 1.5-2 வருஷத்துல இறங்கினதுனால இந்த வட்டி விகிதம் குறைவா இருக்கிறதுனால அவருக்கு 2.5% தான் கிடைக்கும். எது குறைவோ அதுதான் கிடைக்கும் அப்படின்றதுதான் இந்த சர்க்குலரோட இது. இதுக்கு முன்னாடி வந்து சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிட்டு இருந்தது, இப்போ எது குறைவோ அதுதான் கிடைக்கும். 15 நாளைக்கு 2.5% அப்படி இருந்ததுன்னா அதுதான் 2.5% தான் கிடைக்கும். அதுதான் இதோட விளக்கமே. ஆனா நிறைய பேர் ஆட்டோ ரினியூவல் ஆட்டோ ரிடம்ஷன் ஆஃப் பண்ற பட்சத்துல பெரிய மாற்றம் எதுவுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அது வந்து புரிஞ்சுக்கலாம். நான் இந்த ஆட்டோ ரினியூவல் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஆட்டோ டெர்மினேஷன் அப்படின்றத இது வரைக்கும் நான் கேள்விப்படல. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஆட்டோ ரிடம்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு சார். அதாவது இப்ப எதுக்காக இது ஆட்டோ ரினியூவல், எதுக்காக ஆட்டோ டெர்மினேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம பாக்குறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம்னா ஆட்டோ ரினியூவல் யாரு ஆப் பண்ண போறாங்க? இப்ப எனக்கு வந்து நிறைய டெபாசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஜனவரியில சில டெபாசிட் வருது, மார்ச்ல சில டெபாசிட் வருது, அதே மாதிரி ஒரு ஒரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சம் டெபாசிட் வந்துகிட்டே இருக்கும்.
எல்லா மாசமும் பேங்க்ல போயிட்டு பண்ண முடியுமா அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஆன்லைன்ல பண்றவங்களை விட்டுருவோம், நம்ம ஆன்லைன்ல பண்றவங்க வந்து அவங்க தனியா பண்ணிட்டு போவாங்க, அவங்க ஈஸியா இருக்கும், அவங்களுக்கு ஆட்டோ ரினியூவல் ஆட்டோ டெர்மினேஷன் அவங்க போட்டிருப்பாங்க, அவங்க முதலீடு பண்ணும்போதும் சரி முதலீட்டை எடுக்கும் போதும் சரி எல்லாமே அவங்க ஆன்லைன்ல பண்ண முடியும். இப்போ ஆன்லைன்ல பண்ண முடியாத சில பேர் இருக்காங்க இல்லையா, ஏதாவது பிசிக்கலா பண்ணணும் அப்படின்றத விஷயங்கள்ல இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு தான் இந்த ஆட்டோ ரினியூவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். எவ்ரி மந்த் அவங்க போய் அதை ரினியூ பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு கட்டாயம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. எவ்ரி மந்த் டிபாசிட் வந்துகிட்டே இருக்கு, மெச்சூர் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. அல்லது சில பேர் வந்து இந்த விசிட் அதாவது பேங்க்குக்கு போகக்கூடிய தேவையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஆட்டோ ரினியூவல் போட்டுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு நான் போட்டுட்டே இருக்கேன், ஆட்டோ ரினியூவல் போட்டுக்கலாம். ஆட்டோ ரினியூவல் போட்டதுனால நான் ஒரு வருஷம் நிச்சயமா இருக்கணும் அப்படின்றது கிடையாது, அதாவது அந்த காலம் முடிகிற வரைக்கும் இருக்கணும்ன்றது கிடையாது. அது ப்ரீமேச்சூர் விட்ராவல்ன்ற அடுத்த ஆப்ஷனையும் பேங்க் கொடுக்குது, அதுக்கான ஒரு வட்டி விகிதமோ இல்லை அதுக்கான ஒரு டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ ஆட்டோ ரினியூவல் போடுற பட்சத்தில் நம்ம போகக்கூடிய அந்த டைமை நம்ம சேவ் பண்ணலாம், திருப்பி எடுக்கக்கூடிய அந்த எஃபர்ட், அந்த சிக்னேச்சர்ஸ், அந்த விஷயங்கள் அதை நம்ம சேவ் பண்ண முடியும். இப்போ ஆட்டோ டெர்மினேஷன் யார் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டோ டெர்மினேஷன் ஆர் ஆட்டோ ரிடம்ஷன் சொல்றது வந்து ஒரு பர்டிகுலர் டேட்ல நமக்கு தெரியுது, இந்த ஒரு வருஷம் கழிச்சு இப்போ நான் வந்து என்னோட குழந்தைய படிக்க வச்சுட்டு இருக்கிறேன், என்னோட குழந்தை வந்து இன்னைக்கு 11வது வகுப்புல படிக்குது, 12வது வகுப்பு போகுது, 12வது வகுப்பு போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அது முடிஞ்சு காலேஜ் போகும்போது எனக்கு வந்து ஒரு வருஷத்துல இவ்வளவு பணம் வேணும் அப்படின்றது எனக்கு தெரியும், அதுக்கான பணத்தை வந்து நான் சேமிச்சு வச்சிருக்கிறேன் இந்த அக்கௌண்ட்ல, அந்த டேட்ல எனக்கு பணம் வேணும் இல்லையா, நான் ஏதோ ஒரு பிசினஸ்ல அந்த டேட்டை மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அது ஆட்டோ ரினியூவல் ஆயிடும். ஸோ அந்த தேவைகள் இல்லை அப்படின்ற போது நான் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க போது அந்த நேரத்திலேயே சொல்லிடுவேன், ஆட்டோ ரிடம்ஷன் பண்ணிடுங்க, என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணிடுங்க, நான் பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம்னா அவங்க அந்த முதலீட்டு தொகை அதை வந்து ரிடீம் பண்ணி என்னோட அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. எனக்கு சிம்பிளா எப்பயுமே எஸ்எம்எஸ் வர மாதிரியோ இல்லை ஒரு மெயில் வர மாதிரியோ எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரியும் தேவைகள்ல இருந்து அந்த தேவைகளுக்கு ஏற்ப மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தெரியும். ஸோ அதுதான் இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ சில வங்கிகள்ல நான் பார்த்துக்க இது மாதிரி ஆட்டோ ரினியூவல் என்பது டிஃபால்ட்டாவே ஒரு டிக்கெட் அந்த ஆப்டடா வைத்து நம்ம வந்து எதுவும் சொல்லலைன்னா அதை படிச்சு பார்த்து ஆட்டோ ரினியூவல் அக்செப்டிங் எஸ் அப்லாம் கொடுக்காமலே எழுதி போட்டு டெபாசிட் ஆரம்பிச்சாலே அது தானாகவே ஆட்டோ ரினியூவ் ஆகும். ஆமாம் சார், இது 2005 நிறைய வங்கிகள் வந்து இந்த மாதிரி ஒரு நடைமுறையை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதனால மோஸ்ட்லி வந்து ஆட்டோ ரினியூவல்ன்றது வந்து ப்ரிஃபர்ட் ஆப்ஷனாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே, வந்து டிஃபால்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி டிஃபால்ட் ஆப்ஷனாக கூட சில வங்கிகளில் வந்து வச்சுட்ருக்காங்க. அது இருக்கும், மோஸ்ட்லி இருக்கக்கூடியது இருக்கும், அது பார்த்தாலே தெரியும். அதாவது அந்த எஃப்டி ரெசிட்டுன்ற வர்ற இடத்துலயே வந்து உங்களுக்கு முதிர்வடையும் போது என்ன நடக்கும் அப்படின்றத வந்து அந்த எஃப்டி ரெசிட்டியே போட்டிருப்பாங்க. அது வந்து ஆட்டோ ரெனிவலா இல்லை ரிடம்ஷனா என்னன்றது அதிலே வந்து உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இதை ஒரு முதலீட்டாரை பார்த்தாலே போரும், அதனால அதை வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கே வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால இது பெரும்பாலும் இப்ப இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் இந்த வைப்பு நிதி வைத்தவர்கள் அவங்க வந்து இப்போ இதற்காக அலறி எடுத்துக்கொண்டு வங்கிக்கு போய் அது எல்லாத்துக்கும் திருப்பி ஒரு ஒரு இதுக்கும் திருப்பியும் ஆட்டோ ரினியூவல் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, மோஸ்ட்லி இருக்கும் அவங்களோட ஆட்டோ ரினியூவல்ல தான் இருக்கும், அதிகமான பேருக்கு வந்து ஆட்டோ ரினியூவல் இருக்கும். எங்க ஆட்டோ ரினியூவல் இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அந்த சேமிப்பு கணக்கு நான் முதலே சொன்ன மாதிரி சேமிப்பு கணக்கு வந்து அதே வங்கியில இல்லாதப்போ ஆட்டோ ரினியூவல் அவங்க கொடுத்துருக்காங்களா அப்படின்றத வந்து ஒரு தடவை அவங்க செக் பண்ணணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜென்ரலா சொல்றது. அண்ட் சில நேரத்துல இன்வெஸ்டராகவே வந்து வாலண்டரியா ஆட் பண்ணிட்டாங்க, எனக்கு ஆட்டோ ரினியூவல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ரினியூவல் வேண்டான்னு ஆட் பண்றவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களும் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கும். இந்த ரெண்டு கேட்டகரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனமா இருக்கணும். அதர்வைஸ் நீங்க சொன்ன மாதிரி அலறி அடிச்சுட்டு போய் இன்னைக்கே எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கிடையாது, தாராளமா வந்து அவங்க வந்து அமைதி. இதுல சந்தேகம் இருப்பவர்கள் அவங்க அவங்க வங்கியை தொடர்பு கொண்டு அவங்களுடைய நிலை குறித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இல்லையா. ஆமா, முதல்ல அவங்க பிக்சட் டெபாசிட் ரெசிப்டை பாத்துக்கலாம், பார்த்துட்டு அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா வங்கியை தொடர்பு கொண்டு என்னோட இது வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு
அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதனால வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நேரில் போக சில நேரங்கள்ல இது ரொம்ப சாரி சாரி சில நேரங்கள் ஒரு ஃபோன் கூட பண்ணிக்கலாம். ஆமா, நிறைய நேரத்துல இப்போ கொரோனா டைம்ல வந்து நம்ம வீட்லயே இருந்திருப்போம். ஒரு சில மாதங்கள் வந்து போன வருஷமும் நம்ம செலவு பண்ணோம், இந்த வருடத்துலயும் வந்து ஒரு 1 or 2 months வந்து நம்ம லாக்டவுன்னால செலவு பண்ண வேண்டியது இருக்கு. அந்த நேரத்துல போன்லயே பேசலாம். நிறைய பேர் இமெயில்ல இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்பிச்சிருக்காங்க பேங்க்கு, பேங்க்ல வந்து அதெல்லாம் வந்து அவங்களும் ரொம்ப முறையா வந்து அதை வந்து செயல்படுத்திருக்காங்க. எங்க ஒரு சில விஷயங்கள் வருது அப்படின்னா, சில சில பர்டிகுலர் விஷயங்கள் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் வரும்போது நம்ம யோசிக்க வைக்குது அப்படின்னா, நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணிருக்க மாட்டாங்க இந்த டாக்குமெண்டேஷன். நான் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கிறேன் அப்படின்றது வந்து சில பேர் ஷேர் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஃபேமிலிக்கு தெரியாது அந்த மாதிரி, இந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கு அப்படின்றது தெரியாது. இப்போ ஏதாவது ஒரு விஷயங்கள் அசம்பாவிதம் நடக்கிற பட்சத்தில் ஃபேமிலிக்கு அந்த விஷயம் இருக்கிறதே தெரியாது. அப்போ இந்த ஆட்டோ ரினிவல், ஆட்டோ ரிடம்ஷன், ஆட்டோ ரிடம்ஷன் இருந்ததுன்னா பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்துடும், ஆட்டோ ரினிவல் இருந்ததுன்னா அது ரினிவல் ஆகிட்டே போகும். இதையும் ஆப்ட் பண்ணாதவங்க இருக்காங்கன்னா அதுவும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால ஒருத்தர் வந்து அதை கவனமாக யோசிச்சுட்டு அதுக்காக ஒரு ரிமைண்டர் ஆட்டோ ரினியூவல் இல்லை ஆட்டோ ரிடம்ஷன் கொடுக்கல, ரெண்டுமே கொடுக்கல அப்படின்னா அதுக்கான ஒரு குறிப்பை எங்கேயாவது வச்சுட்டு அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆட்டோ ரினியூவல் இல்லை ஆட்டோ ரிடம்ஷன் பண்ணாமல் நான் சொன்ன ஓவர் டியூ டெபாசிட்னு சொன்னேன் இல்லையா, ஓவர் டியூ டெபாசிட் வந்து பேங்க் வந்து சில நேரங்களில் வந்து அவங்களே வந்து ரினியூவல் பண்ணிக்கிட்டே போவாங்க. பட் 10 வருஷமா ஒரு ஒரு டிரான்சாக்ஷனே இல்லை அப்படின்னா வந்து அதை வந்து அன்கிளைம்டு டெபாசிட்னு அறிவிச்சிருக்காங்க. 10 வருஷம் கழிச்சு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா ஓவர் டியூ டெபாசிட் கிடையாது, அது அன்கிளைம்டு டெபாசிட். இந்த அன்கிளைம்டு டெபாசிட் தொகையே கிட்டத்தட்ட 18,000 கோடி இருக்கு இந்தியாவில். ஸோ அவ்வளோ பேர் வந்து ஒன்று அவங்களோட கவனக்குறைவாக விட்டுக்கலாம், இல்லை ரெண்டாவது வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு அதாவது அவங்க குடும்பத்தாருக்கு அது தெரியாமே இருந்துக்கலாம். போய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் தெரியாமல் இருந்தது, ஒருவேளை அந்த சர்டிஃபிகேட் மிஸ் ஆகிருக்கலாம், அவருக்கு அப்புறம் அவங்களோட பசங்களுக்கோ இல்லை அவங்களோட குழந்தைகளுக்கோ மனைவிக்கோ தெரியாமல் இருந்துருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய வர்றதுனால ஒருத்தர் வந்து முறையா ரெக்கார்டை வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க தெரியாதப்பதான் இந்த மாதிரி சர்க்குலர் வரும்போது கொஞ்சம் பயமும் கொஞ்சம் அந்த ஆர்வமும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்களும் ஒரு அளவுக்கு கவனமா இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இருக்காது, பட் சில பர்சன்டேஜ், அந்த சில பர்சன்டேஜே நான் சொன்ன அமௌண்ட் வந்து 18,000 கோடின்றது ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆஸ்பெக்ட் வந்து அவங்க மைண்ட்ல வச்சு இப்போ மாதிரி அன்கிளைம்டு நீங்க சொல்றத பார்க்கும்போது, இப்ப சமீபத்துல போடக்கூடிய எல்லா வைப்பு நிதிக்கும் நாமினி போடுறது கட்டாயம்னே வச்சுட்டாங்க, கண்டிப்பா நாமினி வேணும்னு சொல்றாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி போட்ட வைப்பு நிதிகளுக்கு அது ஒரு கட்டாயம் இல்லை தானே? நாமினி வந்து கட்டாயம் இல்லை. ரெண்டாவது வந்து பேங்க் வந்து முயற்சி பண்ணியிருப்பாங்க, அந்த பேங்க்கும் வந்து ஒரு லெட்டர் போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க, ஒரு மெயில் கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்களும் வந்து உங்களோட முதிர்வு தொகை வந்து முதிர்வு அடைஞ்சிருச்சு, இந்த பணத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுலேயே வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அந்த அட்ரஸ் மாறியிருக்கலாம், அவங்களோட முகவரி மாறியிருக்கலாம், அவங்களோட மின்னஞ்சல் அந்த இமெயில் மாறியிருக்கலாம், இல்லை மொபைல் நம்பரும் மாறியிருக்கலாம். எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணலைன்னா பேங்க்குக்கும் தெரிய போறதில்லை யாரு என்னன்றது தெரிய போறதில்லை, அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியாது. நாமினி நாமினி அட்ரஸ் இருந்ததுன்னா ஓரளவுக்கு அவங்களால வந்து நாமினிக்கு இன்ஃபார்ம் பண்ணி நாமினிக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதனால விஷயங்கள் வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ நிறைய பேங்க் என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் வந்து இந்த முதிர்வு அடைஞ்சதுக்கு அப்புறம் அன்கிளைம்டு அதாவது இந்த ஓவர் டி டெபாசிட் வந்து ஓரளவுக்கு வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்களே வந்து டிடி எல்லாம் எடுத்து கூட அனுப்புற பேங்க்ஸ் நிறைய பேங்க் இருக்கிறாங்க. அவங்களே வந்து அதை வந்து எதையுமே கொடுக்கல, ஆட்டோ ரினிவல் ஆப்ஷனும் கொடுக்கல, ஆட்டோ ரிடம்ஷனும் கொடுக்கல, என்னன்னா அவங்களே ஒரு டிடி எடுத்து அந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கு முதல்ல கொரியர் அனுப்புறாங்க. கொரியர்ல போகல அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல அனுப்புறாங்க. ரெண்டுமே வந்து சேரலை அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து தனியா ஒரு இதுல வந்து நிலுவையில் வைக்கப்படுது. 10 வருஷம் கழிச்சு அது அந்த பணம் வந்து அன்கிளைம் டெபாசிட் வந்து டெபாசிட்டர் எஜுகேஷன் ஃபண்டுன்னு ஒரு தொகை இருக்கு, அந்த இதுக்கு போயிடும். 10 வருஷத்துக்குள்ள வந்து அவங்க ஆக்ஷன் வந்து எடுக்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 10 வருஷம் ஆயும் எடுக்காத தொகையை தான் நான் சொன்னேன், அந்த 18,000 கோடி. ஸோ
ஒருத்தர் வந்து அவரோட முதலீட பத்தி பொறுப்பான டாக்குமெண்ட் வச்சிருக்கணும், அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அண்ட் மூணாவது விஷயம் வந்து அவங்களோட ஃபேமிலி குடும்பத்தாருக்கு வந்து அதை வந்து தெரிவிச்சிருக்கணும். இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அது சொல்லிட்டாங்கனாலே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது, கன்ஃபியூஷனும் வராது. அது இதோட சேர்ந்து நம்ம யோசிக்கும் போது இந்த நிறைய பேர் நான் பார்க்குறேன், அவங்க ஒரு வங்கியில் கொண்டு போய் ஒரு வைப்பு நிதியை போடும்போது மொத்தமாக போடக்கூடாதுன்னு அவங்க நினைத்து கொண்டு சிறு சிறு பகுதியாக நிறைய டெபாசிட்ஸை போட்டு கையில் நிறைய வெவ்வேறு தேதிகளில் இருக்கும். ஒவ்வொரு டெபாசிட் முடிவதும் பார்த்தீங்கன்னா பல தேதிகளில் இருக்கும். அதனால் இது ஒன்றும் தனத்தை தானே போய் ரினியூ பண்ணணும்னா அடிக்கடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு சிறு சிறு தொகையாக நிறைய டெபாசிட் வைத்துக் கொள்வது நல்லதா, அல்லது ஒரே தொகையாக ஒரே வைப்பு நிதியாக வைத்துக் கொள்வது நல்லதா? இப்போ இந்த கேள்வி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி சார். இப்போ நீங்க சொன்னது வந்து நிறைய பேருக்கு பிராக்டிக்கலா இருக்கக்கூடிய கேள்வி. இந்த சிறு சிறு தொகை எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டைம்ல அவங்களுக்கு கிடைச்ச பணத்தை வச்சு, ஒரு ஒரு டைம்ல கிடைச்ச பணத்தை வச்சு அப்பப்போ டெபாசிட் பண்ணிருப்பாங்க. அவங்களா வாலண்டரியா இது சிறு சிறு தொகையா பண்றது வந்து குறைச்சலா குறைஞ்ச இதுதான். பட் அது சிறு சிறு தொகையா வைக்கணும் அப்படின்னா அது எதுக்காக வைக்கணும் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் வந்து அதுல கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன இருக்கலாம் அப்படின்னா, அட்வான்டேஜ் நான் சொல்ல மாட்டேன், சில அட்வான்டேஜஸ் என்ன இருக்கலாம் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்றீங்க, அந்த 10 லட்ச ரூபா ஒரே டெபாசிட்டா இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஒரு 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு ஒரு தேவைப்படுது, கொஞ்சம் பணம் தேவைப்படுது, 2 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னு. நீங்க 2 லட்ச ரூபா தனியா எடுக்க முடியாது, இந்த 10 லட்ச ரூபா டெபாசிட்ட சரண்டர் பண்ணி எடுக்கணும். நார்மல் சீரீஸ்ல வந்து நீங்க வந்து அதை வந்து அப்படியே வச்சிருப்பீங்க, இல்லைன்னா லோன் எடுப்பீங்க. அதை அவாய்ட் பண்ணணும்னா நீங்க வந்து 2 2 வந்து 5 டெபாசிட் போட்டிருந்தீங்க, என்னன்னா ஒரு டெபாசிட்ட ஏதாவது ஒரு டெபாசிட்டா ப்ரீமேச்சுவர் விட்ராவல் எடுத்துட்டீங்கன்னா மீதி 4 டெபாசிட் அட்லீஸ்ட் முதிர்வு காலம் வரைக்கும் இருக்கும், அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அதே இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அதனால சில பேர் வந்து ஸ்பிளிட் பண்ணி போடலாம். மற்றபடி பெரிய டாக்ஸ் பெனிஃபிட்டோ எந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் எல்லாம் கிடையாது. எல்லா தொகைக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து டாக்ஸபிள் தான். ஒருத்தர் வந்து அவரோட வருமான வரி லிமிட்டுக்குள்ள இருந்தாருன்னா அந்த டாக்ஸபிள் அமௌண்ட்டை வந்து அந்த அமௌண்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டு டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வந்து டிடிஎஸ் அதுக்காக கூட வரம்புகள் இருக்குது. இந்த 15H 15G ஃபார்ம்ஸ் சொல்லுவாங்க, சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 15H ஃபார்ம் கொடுக்கலாம், அல்லது வந்து 15G ஃபார்ம் கொடுக்கலாம். யார் கொடுக்கலாம்னா இந்த 2.5 லட்சம் வருமான இல்லாதவங்க வந்து இந்த ஃபார்மை கொடுக்கலாம் தாராளமாக. அப்போ டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. இல்லை அதுக்கு மேலே வருமானம் இருக்கிறவங்க ஆனால் டாக்ஸ் சேவிங் பண்ணுறாங்க ஆனாலும் வருமானத்து கீழே வராங்க, அவங்களும் கொடுக்கலாம். பட் நிறைய வருமானம் வருது, இந்த வட்டி விகிதம் அதோட சேர்ந்து வருது அப்படின்னா அவங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்கிறது பேங்க் பிடிப்பாங்க. அண்ட் இவர் கட்ட வேண்டிய வருமான வரி வந்து கட்டிதான், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஸ்பிளிட்டிங்ல வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜ் எதுவுமே கிடையாது. ஸ்பிளிட்டிங்ல பார்ஷியலா நமக்கு தேவைப்படுது, அதுல எடுக்க வேண்டியது அப்படின்னா அந்த நேரத்துல மட்டும் ஸ்பிளிட்னால ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். அதர்வைஸ் பெரிய அட்வான்டேஜ் எல்லாம் ஒன்றும் கிடைக்கும். அது ஆப்ரேஷனல் இதுதான். இப்போ ரெண்டு பக்கமும் அந்த சிக்கல் இருக்கும், பேங்க் சைட்லயும் அவங்களுக்கு நிறைய வேலை அதிகமாகும், இவங்களுக்கும் நிறைய கையில வச்சுக்கிட்டு தேதி பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதனால அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சார், நீங்க சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நிறைய வேலைகள் தான் அதிகமாகும் இதனால வந்து. நிறைய டெபாசிட் வச்சிருந்தீங்கன்னா நிறைய வேலைகள் அதிகமாகும். ஒன்று பேங்க்ல வச்சுட்டே இருக்கும், ஒன்று அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது பார்க்கணும் வட்டி வந்ததா, அதில் வந்து ரினியூவல் பண்ணினோமா, இப்போ திரும்பி வந்துடுச்சுன்னா அதை வந்து கரெக்டாக டைம்ல வந்து நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணோமா. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பணம் வளரணும் இல்லையா. இப்போ வந்து சில நாள் வந்து முதிரி உடஞ்சி அது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவே பல நாள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அதுக்கு ஒன்றுமே பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்ன்றது சொல்ல முடியாது. 2.7% தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால அதனாலயும் சில லாசஸ் இருக்கு. அது ஒரு வருஷத்துக்கு இருக்க முடிஞ்சதுன்னா ஒரு வருஷத்துக்கு ரினியூ ஆகிறது தானே அது முறை, இல்லை 6 மாசத்துக்கு முடியணும்னா 6 மாசத்துக்கு ரினியூ ஆகிறது தான் முறை. அது மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இந்த வைப்பு நிதியில இன்னும் நான் ஒரு பார்த்தேன், 1 வருஷத்துக்கு போடுங்க அப்படின்னு சொன்னாக்க 1 வருஷம் 1 நாள் அப்படின்னு ஒன்று ஒரு எக்ஸ்ட்ரா போட்டு தான் அந்த உபரி அது ஒன்று போட்டு தான் அதை வந்து அப்போ அது என்ன 2வது வருஷம்னு கணக்காயிடுதா அது?
இல்ல இது ரொம்ப ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் நீங்க ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். இப்போ சொல்லக்கூடியது வந்து இந்த பேங்க்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி பாத்தீங்கன்னா வந்து 15 நாள் வரைக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட், 30 நாளைக்கு வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட், 3 மாசத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், இல்ல 6 மாசம் 180 டேஸ் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட், 365 நாள் வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, 366வது நாள்ல இருந்து 2வது வருஷத்தோட ஸ்லாப் போயிடுவாங்க. அதாவது 366வது நாள்ல இருந்து 730 நாள் வரைக்கும் பார்க்க போகும்போது அவங்க 2வது வருஷம் ஸ்லாப்ல போயிடுவாங்க. இப்போ 1 வருஷம் ஸ்லாப்ல இருக்கிறவங்க வந்து சே ஒரு 5% ஏர்ன் பண்றாங்க, 1 வருஷத்துல இருந்து 2 வருஷம் ஸ்லாப்ல இருக்கிறவங்க வந்து 5.5% ஏர்ன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஸ்மார்ட் டெபாசிட்டர் என்ன பண்ணுவாரு, நீங்க சொன்ன மாதிரி 366 நாள் போட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2வது ஸ்லாப்ல இருக்கா இல்லையா, அவர் 5 10க்கு 5.5க்கு ஏர்ன் பண்ணுவாங்க. ஒரு நாள் தான் அது எக்ஸ்ட்ரா பெரிய இதெல்லாம் இருக்கு, சில நேரங்களில் அது வந்து ஒரு ஸ்பெஷல் டெபாசிட்டாகவும் வந்து இவங்க ரன் பண்ணுவாங்க பேங்க்ஸில் வந்து, சில நேரங்களில் ஸ்பெஷல் டெபாசிட்டாகவும் ரன் பண்ணுறாங்க. 15 மாதம் அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் கூட அதிகமாக வட்டி கொடுக்குறோம் அப்படின்லாம் சில பேங்க்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த மாதிரியும் பார்த்துட்டு போடலாம். பட் அந்த அந்த பேண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பேண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பர்டிகுலர் பீரியடில் இருந்ததுன்னா இந்த ரேட் வருது அப்படின் போது அதை யூஸ் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஒரு நாள் 1 வருஷம் 1 நாள்ன்றது மோஸ்ட்டாக வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்காக, அந்த அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் 1 வருஷத்துக்கு 365 நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, 366வது நாள் வந்து வேற ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு போது நீங்க ஏர்ன் பண்றது வந்து 366 நாளுக்கும் அந்த 4% வந்து அதிகமாக ஏர்ன் பண்ண போறீங்க. அதனால அந்த அட்வான்டேஜுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டேட்ஸ் தான் இந்த எஃப்டி. அது வந்து ஒரு ஒருத்தர் வந்து வயசா சூஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட இதை பார்த்துட்டு. ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கார்டுன்னு ஒன்று கிடைக்கும் இல்லையா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, ஒன்று பேங்க்லேயே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க இல்லை அவங்களோட வெப்சைட்ல டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதை வச்சு ஒருத்தர் வந்து இந்த தீர்மானத்தை வந்து இந்த நிர்ணயத்தை வந்து எடுத்துக்க முடியும். நல்லபடியா அவங்க பார்த்து முதலீடு செஞ்சாங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா 0.5%-0.5% அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ அது மாதிரி இன்னொரு வங்கியில் ஒரு இதே மாதிரி அறிவிப்பு ஒன்று பார்த்தேன், 1 ஆண்டுக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 5% அப்படின்னு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதில் இன்னும் பெரிய ஆச்சரியம்னா 2 வருஷம் 3 வருஷம் அதுக்கும் அதே பர்சன்டேஜே போட்டிருக்காங்க. 5 வருஷம் போட்டால் தான் இது கொஞ்சம் அடுத்தது 0.5% ஏறும் போல இருக்கு. இப்போ இதில் வந்து இப்போ 5 வருஷம் போட்டதுனால ஒரு பயனுமே இல்லை, அப்போ வருஷ வருஷம் போட்டு பண்ணுறதும் 5 வருஷம் போட்டு பண்ணுறதும் அப்போ வந்து ஒன்று தானா? இல்ல சார், இது வந்து இதுல நீங்க ஒரு ஆலோசகரோட ஒரு ஐடியாவை எடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு ஆலோசகரோட ஐடியாவை எடுத்துட்டு அதுக்கேத்த மாதிரி பண்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுல ஒரு இன்வெஸ்டர் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்ன்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், அதை வந்து இன்வெஸ்டர் தெரிஞ்சுக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் டெபாசிட்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், முதலீட்டாளர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வட்டி விகிதம் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஆர்பிஐல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி பேங்க்லையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருக்கு. ஸோ இது இதே மாதிரி குறைஞ்சிட்டே போகாது. இன்னைக்கு வந்து 1 வருஷத்தோட எஃப்டி வந்து 4.75%-ல இருந்து 5% வரைக்கும் ஒரு ஷெட்யூல் பேங்க்ல கிடைக்குது அப்படின்னா இது இப்படியே தான் இருக்கும் அப்படின்ற நிலைமை கிடையாது. மேபி 1 வருஷமோ 2 வருஷமோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் வந்து மாறலாம். ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் வந்து இப்படி மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்மளோட எக்கானமியை பொறுத்து இருக்கு. இப்போ எக்கானமி ஓரளவுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஆர்பிஐ வந்து வட்டி விகிதத்தை குறைப்பாங்க. இப்போ வட்டி விகிதத்தை குறைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா கடனை வாங்கக்கூடிய அந்த ஒரு எபிலிட்டி ஒரு ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து அதிகமாகும். கடனை வாங்கி வீடு கட்டலாம், கடனை வாங்கி ஒரு வெஹிக்கிளை மாத்தலாம், நம்ம கிட்ட தான் வெஹிக்கிள் வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு, வட்டி விகிதம் ரொம்ப குறைச்சலா இருக்கு, ஏன் வந்து கடன் வாங்கி ஒரு நல்ல ஒரு கார் வாங்கக்கூடாது, நல்ல ஒரு வீடை ஏன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது, இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ஒருத்தரோட மைண்ட்ல வரும். ஸோ வட்டி விகிதம் குறைக்கப்படும் போது அந்த டிமாண்டுன்றது வந்து அதிகமாகும் ஒரு எக்கானமியில. அதனால்தான் ஆர்பிஐ வந்து அதை ஒரு டூலா யூஸ் பண்றாங்க. ஸோ இதே விஷயம் வந்து ஓரளவுக்கு எக்கானமி கொஞ்சம் பில்டப் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த லெவல் என்னன்னா ஒரு ரிஸ்க் என்னன்னா இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம் நம்ம. இன்ஃப்ளேஷன்றது வந்து பணவீக்கம், அது ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னாலும் இன்வெஸ்டருக்கு லாஸ் தான். இப்போ பணவீக்கம்ன்றது வந்து இன்னைக்கு லெவல்ல வந்து சே 5% இருக்கு, நீங்க ஏர்ன் பண்றதும் 5%னா உங்களோட ரியல் ரிட்டர்ன்றது வந்து பெருசா ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதே இது வந்து இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் வந்து 4% இருக்கு,
நீங்க வாங்கக்கூடிய ஒரு வருஷத்தோட எஃப்டி வந்து 5% இருக்குன்னா உங்களோட ரியல் ரிட்டர்ன் வந்து 1%, அதாவது ஆக்சுவல் வளர்றது வந்து 1%. நீங்க பேப்பர்ல வந்து 5% பாப்பீங்க, ஆனா 1% வந்து வளர்ச்சி அடையும். ஸோ இப்போ இது நீங்க 5 வருஷம் ஒரே மாதிரி நீங்க எஃப்டிஆர் போட்டுக்கிறீங்க அப்படின்னா எந்த காலத்துல அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்போ இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் வந்து அதிகமா இருக்கோ அந்த நேரத்துல நீங்க லாங்கர் பீரியட் லாங்கர் டேட்டட் எஃப்டியை வந்து யூஸ் பண்ணணும். ஒரு 3 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து 5 வருஷம் எஃப்டி எல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து 8%ல இருந்து 9% வரைக்கும் கிடைச்சிருக்கும். அந்த நேரத்துல நீங்க 5 வருஷம் வந்து லாக் பண்ணீங்கன்னா 5 வருஷத்துக்கு சீரா உங்களுக்கு வந்து 9% வருது அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு ஐடியா. ஸோ இப்ப போய் நீங்க 5 வருஷத்துக்கு லாக் பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறலாம் அப்படின்ற ஒரு கணிப்பு இருக்கிற தருவாயில ஸோ உங்களுக்கு திருப்பி 5% தான் கிடைக்கும். அந்த நேரத்துல 5.5% எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கலாம், இல்ல 2-3 வருஷம் கழிச்சு 6% 6.5% இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். அந்த வாய்ப்பெல்லாம் நீங்க எழுந்துடுறீங்க இல்லையா 5% பிளாக் பண்ணிட்டு. உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்காது, நீங்க ப்ரீமெச்சூர் பண்ணி திரும்பி வந்து திருப்பி வேற ஒரு டெபாசிட்டா போட முடியும், சாய்ஸஸ் இருக்கு. ஆனாலும் அதுலயும் சில பெனால்டிஸ் எல்லாம் போகும்போது ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து லாஸ் தான் அதிகமா இருக்கும். அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்பெல்லாம் ரொம்ப குறைவா இருக்குதுன்னு தோணுதோ அந்த நேரத்துல குறைவான டேர்ம் அந்த 1 வருஷம் அந்த காலங்கள் 1 வருஷம் 18 மாசம் 2 வருஷம் இந்த மாதிரி காலங்கள்ல வச்சுக்கிறதும், இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்பெல்லாம் அதிகமான நிலைமையில இருக்குதோ அந்த நேரத்துல லாங்கர் பீரியட் டெபாசிட் 5 வருஷம் டெபாசிட் 7 வருஷம் டெபாசிட் 10 வருஷம் வச்சுக்கிறதும் வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து பயனளிக்கும். இது அவங்களா டிசைட் பண்ண முடியல என்னன்னா ஒரு நிதி ஆலோசகரை கலந்து ஆலோசிச்சாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து பயன் உள்ளதா. இப்போ நீங்க இந்த ப்ரீமெச்சூர் பெனால்ட்டி பத்தி சொன்னீங்க, அது அது எவ்வளவு சார், அது எவ்வளவு பெர்சன்டேஜ் அந்த பெனால்ட்டி இருக்கும் அது வழக்கமா? இல்லை ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒரு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு, ஒரு ஒரு பர்டிகுலர் டைம் பர்சன்டேஜ் இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஒரு 1 இயருக்கு டெபாசிட் எடுத்துட்டு ஒரு 6 மாசத்துல போய் கேட்கறோம் அப்படின்னா பேங்க் கிட்ட நம்ம 1 இயருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருவோம், 1 இயர் கழிச்சு தான் நான் இந்த பணத்தை வாங்குவேன் அப்படின்னு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை சும்மா வச்சிருக்க மாட்டாங்க, அவங்க 1 இயருக்கு லென் பண்ணிருப்பாங்க இந்த பணத்தை. 6 மாசம் கழிச்சு நம்ம போய் கேட்கும்போது அவங்க லென் பண்ணவங்க கிட்ட வந்து திரும்பி எடுக்க முடியாது. அப்போ அதனாலதான் இந்த ப்ரீமெச்சூர் பெனால்ட்டின்ற வார்த்தையே வருது. அப்ப பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு வட்டி விகிதம் இருக்கும் இல்லையா, அந்த வட்டி விகிதத்துக்கு ஈக்குவலா ஒரு அமௌண்ட்டும் ஒரு சின்ன பெனால்ட்டியும் வச்சு திரும்பி கொடுப்பாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. ஆனா வந்து அந்த 6 மாசத்துக்கான வட்டி விகிதமும் ஒரு சின்ன பெனால்ட்டியும் வந்து அந்த டெபாசிட்ல வந்து வரும், அதை வச்சுதான் கொடுப்பாங்க. ஸோ ஜென்ரலா இருக்கக்கூடியது வந்து நம்ம போய் அணுகிற டேட்டை பொறுத்து இருக்கு, அதை பொறுத்துதான் பெனால்ட்டி லிஸ்ட் அமையும். இது எல்லா வெப்சைட்லயும் பேங்க் வெப்சைட்லயும் வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கிறாங்க. யாரும் வந்து இது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு டெபாசிட்ருக்கு தெரியாது அப்படின்ற ஒரு நிலைமையெல்லாம் கிடையாது. பேங்க்லயும் டிஸ்பிளே பண்ணியிருக்கலாம், இல்லை பேங்க் ஸ்டாஃபுங்க கிட்ட கேட்டாலும் அவங்களும் கைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை ஒரு வெப்சைட்ல பார்த்தாலும் இந்த தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப ஈஸியா எல்லா இதுலயும் வந்து டிஸ்பிளே பண்ணிருக்காங்க, எல்லா பேங்க் வெப்சைட்லயும் இது வந்து அவைலபிளா இருக்கு. ஒருத்தர் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனால இப்போ அதே சம்மரி நம்ம வந்து இன்றைய சூழ்நிலையில் முதலீட்டாளர்கள் குறுகிய காலத்துக்கு ஒரு ஓராண்டு அந்த ஒரு நாள் அந்த மாதிரியான ஒரு காலத்துக்கு முதலீடு செய்து கொள்வது, அப்புறமாக அது முடிய முடிய நம்ம வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவு பண்றது பண்ணணும். நீங்க சொன்னது கரெக்டான இது. இப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவா பாக்குறதுனால அண்ட் ஒரு கணிப்பு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறலாம் அப்படின்ற ஒரு கணிப்பு இருக்கிறதுனால இப்போ வந்து 1 வருஷமோ ஒரு 18 மாசமோ இல்லை 2 வருஷமோ அந்த மாதிரி பீரியடை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போக போக ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் சைக்கிள் வந்து மேலே போய் ஒரு இன்ட்ரெஸ்ட் நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும்போது அப்போ லாங்கர் டெபாசிட் எடுக்கிறதையும் வந்து ஒரு இன்வெஸ்டர் சூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது பயன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னைக்கும் இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கிகள் அதுலலாம் வந்து கொஞ்சம் வட்டி விகிதம் கூடுதலாக இருக்கே, இப்போ அதுல எப்படி நீங்க உங்க ஆலோசனை என்ன, அதுலயும் நம்பி முதலீடு பண்ணலாமா? ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் வந்து அந்த 5 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கேரண்டின்றது வந்து மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ்ல இருக்கு சார் இன்னைக்கு வந்து. ஸோ 5 லட்சம் வரைக்கும் எல்லா பேங்க்ஸ்லயும் வந்து இன்சூரன்ஸ் கேரண்டி இருக்கு.
முன்னாடி அந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ல இல்லாம இருந்தது. இப்போ ஆர்பிஐயும் கோஆபரேட்டிவ் பேங்கை வந்து தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வராதனால அதையும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஷெட்யூல் பேங்க், அதர் கமர்ஷியல் பேங்க்ஸ் இதுல எல்லாமே வந்து ஒரு முதலீட்டாளருக்கு வந்து 5 லட்சம் வரைக்கும் அந்த ஒரு ஒரு பேர்ல 5 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கேரண்டி இருக்கு. அதனால ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லயும் 5 லட்சம் வரைக்கும் வந்து பெரிய இது இருக்காது. அதுக்கு மேல அந்த பேங்கோட நிர்வாகம் அது எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு பண்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப டவுட்ஃபுல்லா இருந்ததுன்னா ஒரு 2-3 வங்கிலேயோ இல்ல 4-5 வங்கிலேயோ டிவைட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது டைவர்சிபிகேஷன் சொல்லுவோம். ஒரு 2-3 வங்கியில வந்து அந்த பணத்தை வந்து டிவைட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஒரே வங்கியில இல்லாம இருக்கும். பார்க்கணும் ஜென்ரலா ப்ராஃபிட்டபிளா ஒரு நல்ல வங்கி வந்து நிர்வாகத்திறமை அதிகமா இருந்து அது வந்து ஒரு எவ்ரி இயர் வந்து அது வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கு, நல்லா மேனேஜ் பண்றாங்க, அவங்களோட என்பிஏ லெவல்ஸ்ன்னு சொல்லுவோம், வாராக்கடன்கள் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்ற மாதிரி நிலைமையெல்லாம் இருந்ததுன்னா அந்த வங்கி வந்து நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா தெரிஞ்சிடும். ஏதாவது ஒரு டைம்ல வந்து இந்த மாதிரி நியூஸ் படிக்கிறாங்க வாராக்கடன் ஏறி இருக்கு அப்படின்னா அதை பத்தி ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து டிசிஷன் எடுக்கிறது நல்லா இருக்கும். பட் எல்லா வங்கியிலையும் வந்து அந்த 5 லட்சம் ரூபான்றது வந்து ஈஸியா வந்து கேரண்டி இருக்கு சார். அதனால பெரிய சேஃப்டி. ஆனா ஒரு முதலீட்டாளர் புதிய அவருக்கு வந்து இதை பத்தி ஒரு பெரிய ஆழ்ந்த படிப்பறிவு எல்லாம் இல்லாத சூழ்நிலையில அவர் வட்டி விகிதத்தை மட்டுமே வைத்து ஒரு வங்கியை வந்து தேர்ந்தெடுக்கலாமா, இங்க முதலீடு பண்ணலாம்னு சொல்லி? வட்டி விகிதத்தை வைத்து மட்டுமே வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து சரின்னு சொல்ல மாட்டேன் சார். நான் அதாவது அந்த அந்த வங்கியோட ஸ்டெபிலிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நீங்க வந்து அந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடிய வங்கிகளை வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வட்டி விகிதம் மட்டுமே டிட்டர்மைன் பண்ணாது. வட்டி விகிதம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, அதே நேரத்தில் அந்த வங்கி வந்து நன்றாக நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு ஒரு ஐடியா கிடைச்சதுன்னா மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த வங்கி நிறைய லாஸ்ல இருக்கு, பெரிய இது இல்லை அப்படின்னா சில ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதனால அது தெரிஞ்சுக்கிட்டு பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வட்டி விகிதம் மட்டுமே அப்படின்னா அது வந்து முறையா இருக்காது. அந்த வங்கியோட செயல்பாடும் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல மட்டும்தான் அந்த டிசிஷனை வந்து அவர் எடுக்கலாம். இப்போ ரெண்டு வங்கி ஒரே மாதிரி செயல்பாடு இருக்கு, ஒரே மாதிரி சேஃப்டியா அதை காணப்படுது அப்படின்னு பாக்குறோம். அதே நேரத்துல ஒரு வங்கி வந்து 0.25% அதிகமா கொடுக்குது என்னன்னா அதை நம்ம சூஸ் பண்ணலாம், அது வந்து ஸ்மார்ட்னஸ் சொல்லலாம். பட் ஒரு வங்கி வந்து செயல்பாடு நல்லா இருக்கு ஆனா 0.5% வட்டி குறைச்சலா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செயல்பாடு நல்லா இருக்கிற வங்கி வந்து கடனும் வந்து குறைச்சலான ரேட்ல தானே வாங்குவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு சேஃப்டி அதிகமா இருக்கு அப்படின்ற அர்த்தம் அதுக்கு. அது அது வந்து அதனால அங்க டெபாசிட் போடுறது தப்புன்றத சொல்ல முடியாது. சேஃப்டி அதிகமா இருக்கிற இடத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் குறைச்சலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை பார்த்துட்டு ஒரு நல்ல இன்ஃபார்ம் டிசிஷனா எடுத்தாங்கன்னா அது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க இந்த இது ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த ஒரு வங்கியினுடைய நீங்க சொன்ன அந்த ஸ்டெபிலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், மேனேஜ்மெண்ட், இதை எப்படி ஒரு சாதாரண முதலீட்டாளர், ஒரு ஒரு வாடிக்கையாளர் எப்படி வேணா சொல்லலாம், அவங்க எப்படி அதை தெரிந்து கொள்வது? எல்லா வங்கியுமே இன்னைக்கு வந்து லிஸ்டட் வங்கிகள் தான் சார். நிறைய வங்கிகள் வந்து லிஸ்டட் வங்கிகள். அந்த வங்கிகளோட காலாண்டு முடிவுகள் வந்து பேப்பர்ல வந்து வருது. அந்த ஒரு ஒரு நியூஸ் பேப்பர்லயும் வந்து தெரியப்படுத்துறாங்க அவங்களே. அப்படி இல்லாம அது வந்து நியூஸ் ஐட்டமாகவும் வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 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 15-20 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்கு, இந்த வருஷம் அவங்களோட ப்ராஃபிட் ஏறி இருக்கு, அவங்களோட லாபம் வந்து ஒரு 50% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒரு சின்ன நியூஸ் பாத்தீங்கன்னா அது நல்லது. லாபம் அதிகரிக்கல, அது வந்து நஷ்டம் அதிகரிச்சிருக்குன்னு நீங்க நியூஸ் படிச்சீங்கன்னா அது நீங்க வச்சிருக்க வங்கியா இருந்ததுன்னா அனலைஸ் பண்ணி பாருங்க. சில நேரம் சில மாசங்கள்ல லாசஸ் வரலாம், வராம இருக்காது. ஸோ ஆனா அந்த வங்கி வந்து அதுக்கேத்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வச்சிருக்கிறாங்களா அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய வந்து நியூஸ் பேப்பர்லயே கிடைக்குது. அது கிடைக்காத பட்சத்துல யாரையாவது ஆலோசிங்க, நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கிட்ட இருக்குன்றத பாருங்க. இல்ல நீங்க இந்த பிஎஸ்சி என்எஸ்சி இந்த மாதிரி பங்குச்சந்தைகள்ல வந்து இந்த காலாண்டு முடிவுகள் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க வச்சிருக்க வங்கிகளோட
அந்த காலாண்டு முடிவுகள் வந்து ஃப்ரீயா அதுலயே அவைலபிளா இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு பார்க்கலாம், இது வந்து எப்படி வளர்ந்துருக்கு, இந்த கம்பெனி இந்த இந்த வங்கி எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். பார்த்து ஒரு நிர்ணயத்தை எடுக்க முடியும். உங்களால வந்து அது ஒரு நிலையை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உதவியா இருக்கும். ஒன்னு பேப்பர், ரெண்டாவது ஒரு ஆலோசகர், அல்லது மூணாவது இந்த வெப்சைட்ஸ், இவங்க கிட்ட இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதை வச்சு ஒரு இன்வெஸ்டர் வந்து இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க முடியும். அதனால நம்ம வாடிக்கையாளர் தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது அல்லது அலுவலகத்துக்கு பக்கத்தில் கிளை இருக்கிறது என்று ஒரு காரணத்தை வைத்து ஒரு வங்கியை தேர்ந்தெடுக்காமல், அல்லது அவங்க வந்து ரொம்ப அலங்காரமாக வந்து கிளையை வச்சிருக்காங்க அல்லது ரொம்ப அன்புழுகாக பேசுறாங்க அப்படின்ற அந்த காரணத்தை வைத்து அந்த முடிவை எடுக்காமல், இப்படி நீங்கள் வந்து உங்க செல்பேசியில வேற எவ்வளோ விஷயங்கள் பார்த்தாலும் முதலீடு செய்வதற்கு முன்னால் அந்த குறிப்பிட்ட வங்கியினுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது, அது இந்த காலாண்டு செயல்பாடு எப்படி இருக்கிறது, கடந்த ஓராண்டு செயல்பாடு எப்படி இருக்கிறது, அதனுடைய வளர்ச்சி நிலை அந்த அந்த கிராஃப் போடுவாங்க அது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் பார்த்து விட்டு நீங்கள் வந்து இதை ஒப்பிட்டும் கூட பார்க்கலாம். சில வங்கிகளை வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கம்பாரிசன் மாதிரி நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்த்தும் கூட இந்த முடிவை எடுத்தால் உங்களுடைய உங்களுக்கும் நல்லது, உங்கள் முதலீட்டுக்கும் அது நன்மை பயக்கும். நல்லது, கரெக்ட், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில ஆஸ்பெக்டை மட்டும் வச்சுக்காம அவங்க வந்து ஒரு ப்ராடர் ஒரு ஆஸ்பெக்டை வச்சுட்டு தேர்ந்தெடுத்தாங்கன்னா அது ரொம்ப நல்லது. இன்சூரன்ஸ் கேரண்டி இருக்கு, ஆனா அதையும் மீறி பெரிய அமௌண்ட் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நிதி நிலைமையும் ஆராய்ஞ்சு அந்த வங்கியை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அது ரொம்ப நல்லதா இருக்கும். மோஸ்ட்லி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் 5 லட்சத்துக்கும் மேல உள்ள டெபாசிட்ஸ் எல்லாம் வெவ்வேறு வங்கியில போட்டு வைத்தால் அந்த ஒவ்வொரு வங்கியிலயும் அந்த 5% இன்சூர் உண்டா? எல்லா வங்கியிலயும் இருக்கு சார். அந்த லட்சம் வந்து அது மாதிரி ஒரு ஒரு இது கிடைக்கும். அதனால ஒவ்வொரு வேற வேற வங்கியில டைவர்சிஃபை பண்ணிக்கிறது நல்லது. டவுட் இருந்தா மட்டும், எல்லா இடத்துலயும் அது பண்ணணும்ன்ற நெசசிட்டி கிடையாது. டவுட் இருக்கிற இடங்கள்ல மட்டும் சில பப்ளிக் செக்டர் பேங்க் வங்கிகள் எல்லாம் நமக்கே தெரியும், நம்ம குழந்தையிலேருந்து அதை பார்த்து வளர்ந்துருப்போம். அண்டு கவர்மெண்ட் ரன் வங்கிகள் எல்லாம் நல்லதா இருக்கு, அதனால ஒன்றும் பெரிய இது கிடையாது. அவங்களோட வாராக்கடன் நிலைமைகளும் இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சு இப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நல்ல ப்ரைவேட் செக்டர் வங்கிகளும் நல்லா தான் இருக்காங்க, அவங்களும் வந்து நமக்கு தெரிஞ்சு நம்மளே நிறைய இடங்கள்ல அக்கௌண்ட் வச்சுருப்போம், அவங்களும் நல்லா சிறப்பாக செயல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நான் சொன்ன இந்த மாதிரி ஒரு ஒரு அனலைஸும் பண்ணி பண்ணினாங்கன்னா ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து சிரமங்கள் அதிகமாக இருக்காது. இல்லைன்னா என்ன சிரமங்கள், ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, இப்போ லாஸ்ட் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி 1.5 வருஷம் முன்னாடி ஒரு வங்கி வந்து திடீர்னு வந்து ஆர்பிஐ வந்து டேக் ஓவர் பண்ணி வேற ஒரு குரூப் கொடுத்தாங்க. அப்போ அந்த இடைக்கால சிரமங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து டெபாசிட்டை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க ஒரு சில வங்கிகளில். அப்போ ஒரு நியூ ப்ரொமோட்டர் வந்து அதை எடுக்கிற வரைக்கும் இந்த 1 மாசம் வந்து இவங்களால எடுக்க முடியாது. அந்த 1 மாசத்துல வந்து சில நேரங்கள்ல வந்து வீட்டுல கல்யாணம் இருந்திருக்கலாம், இல்ல வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய இது இருந்திருக்கலாம், ஹையர் எஜுகேஷனுக்கு அந்த குழந்தையோட தேவைகள் இருந்திருக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறவங்களும் அந்த நேரங்கள்ல வந்து இடைக்கால சிரமங்கள் இருக்கதான் செய்யுது. ஸோ அதனாலதான் நம்ம சொல்லக்கூடியது வந்து இந்த மாதிரி டைவர்சிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல வேண்டிய நிலை. அதை தெரிஞ்சுட்டு பண்ணினாங்கன்னா ஒன்றும் வருத்தங்கள் இருக்காது. ரொம்ப அழகா சொன்னீங்க. இது வந்து ஒரு நிரந்தர வாய்ப்பு நிதி, முதலீட்டாளர் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், ஆட்டோ ரெனியூவை எப்படி வந்து பயன்படுத்த வேண்டும் என்று பல விஷயங்களும் மிகவும் அழகாக எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நம்ம வந்து வேறு ஒரு தலைப்பில் மீண்டும் உரையாடும். இந்த வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய கேள்விகள் வந்து எங்களையும் வந்து சிந்திக்க வச்சு ஒரு ஒரு பதில் அளிக்க வச்சது. நீங்க வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஒரு விஷயங்களை. உங்களோட இன்னைக்கு உரையாடினதுல ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ.